நமஸ்தே. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ராஜசேகர்ன்ற நித்யானந்தாவை கடவுள் பனிஷ் பண்ண மாட்டாரா? இப்பேற்பட்டவரை வந்து அவரை திருப்பி திருப்பி அவர் பண்ணுற தப்புக்கு வந்து பனிஷே பண்ண மாட்டாரா அப்படின்றத வந்து கேட்குறாங்க. நித்யானந்தாவை கடவுள் ஏற்கனவே பனிஷ் பண்ணிட்டார். அந்த ராஜசேகர்ன்ற நித்யானந்தாவை அவருக்கு அது புரியல, அவருக்கு பனிஷ்மெண்ட்ன்றது அது புரியல. அதாவது ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டுமே வந்து இப்போ அவர் பண்ணுற ப்ரொஜெக்ஷனே அவருக்கு திருப்பி வந்துருச்சு. அது அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து தெரியல. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பாதுஷா சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். அந்த பாதுஷா சாப்பிட்றத வந்து அந்த ஆசையை நான் அடக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக அந்த கடவுள்கிட்ட வேண்டி நான் என்ன சொல்கிறேன், பெருமாளே மகாவிஷ்ணுவே பாபாவே அந்த இதை எடுத்துக்கோ, அந்த ஆசையை எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்போ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த ஆசை கடவுள்கிட்ட போய் அந்த பெரிய சக்தி, பிரம்மாண்ட சக்தி வந்து அதை அப்படியே டிசால்வ் பண்ணுறது. ஆனால் இப்போ நித்யானந்தா தன்னை சிவன்னு சொல்லிக்கிறதால பக்கத்தில் இருக்கிற நிறைய லேடிஸ் இருக்காங்க, அந்த லேடிஸுக்கு நிறைய ஆசை இருக்கும். அந்த ஆசையை, அதாவது நகை ஆசை இருக்கும் அந்த லேடிஸுக்கெல்லாம், ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்கள வந்து இப்போ இது ருத்ராட்சம்லாம் போட்டுக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஆசையை ஃபுல்லாக அவங்க இப்போ சன்னியாசம் ஆனாலும் அறுத்திருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவனே சிவனே இந்த ஆசையை எடுத்துரு எடுத்துருன்னு ப்ரொஜெக்ட் பண்ண நித்யானந்தா எப்போ பார்த்தாலும் நகை போட்டுக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி நகை போட்டுப்பார். அவரால் நகை போட இருக்க முடியாது, அவர் ஒரு நகை பைத்தியம் ஆகிவிட்டார். இது ஒரு பொண்ணாக அவரை பாருங்கள். இப்போ நிறையா பொண்ணுங்க இருக்குது, அந்த பொண்ணுங்கெல்லாம் அவரை ப்ரொஜெக்ட் பண்ண என்ன ஆகுது அவர் மைண்டில், அவர் அந்த கட்டுக்கடங்காத அந்த நகை பைத்தியமாக ஆயிட்டார். ஏன்னா ஒரு பொண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணால் பரவாயில்ல, ஒரு 50-100 பேர்னு ப்ரொஜெக்ட் பண்ணால் இவருக்கு அந்த அண்ட சராசரம் உள்ள அந்த இது வந்து இல்லையே, அந்த டிவைன் கனெக்ஷன் இல்லையே, அதனால் இவரோட மைண்டு எக்ஸாஜுரேஷனில் போகுது. ரெண்டாவது, பொண்ணுங்களுக்கு தான் தன்னை அழகுப்படுத்திக்கணும்னு ஆசை. அதை பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பார்த்தாலும் அழகாக இது பண்ணிப்பார், சிம்மாடி வச்சுப்பார், இதெல்லாம் பண்ணுவார். இப்போ அதனால தான் இந்த இப்போ நக்கீரன் கோபால் பியூஷ் மனுஷெலாம் என்ன கேட்குறாங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டுகிட்டே இருக்க? ஆமாம், அது ஒரு பொண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணால் பொண்ணுங்க தானே எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கும். இது மூணாவது பிரச்சனை என்ன ஆயிடுத்துன்னா, அவர் வந்து அந்த நிஜமான இறை அனுபூதி இறங்கிச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது வந்து அவருக்கு தெரியல. இப்போ நிஜமான அந்த டிவைன் லைட், அந்த சராசரம் உள்ள டிவைன் லைட்டு இறங்கிச்சுன்னா நம்மளால் பேச முடியாது. அதனால்தான் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அதே மாதிரி இப்போ வள்ளலார் பாட்டு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு, கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பாருக்கும் களிப்பே, வல்லாருக்கும் மாட்டாருக்கும் நடுவில் நின்ற சிவனேன்னு அந்த கவிதையாக அவங்க வாயிலேருந்து வரும். அதான் திருவாசகம், அதான் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர். அண்ட் வென் யூ ஆர் பொசஸ்ட் பை த டிவைன் லைட், பேசும்போதே கவிதையாக தான் நம்ம பேச முடியும். ஏன்னா கவித்துவம்ன்றதே அது இறை அனுக்கிரகம் இருந்தால் தான் வரும். இவரால் கவிதையாக பேச முடியல. காரணம் என்னென்னா, இவர் மற்றவங்க ப்ரொஜெக்ஷனை வச்சு விளையாடலான்ற கேமில் தான் இவர் மாட்டிக்கிட்டார். மூன்றாவது வந்து, இந்த பெண்ணுக்கு தான் எப்போ பார்த்தாலும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதி, இப்போ சசிகலா ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் லேண்டை டேக் ஓவர் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. அதே மாதிரி தான் அந்த பெண்களுக்கு நிறைய பெருசாக வீடு வாங்கணும், பெருசாக நிலம் வாங்கணும்னு ஆசை. அதனால தான் ஒரு பைத்தியமாக 700 ஏக்கர் வாங்கியிருக்கார். என்னத்துக்கு வாங்கியிருக்காரு? இப்போ உதாரணத்துக்கு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயாச்சு. அதை யார் அனுபவிக்க போகிறா? அது எதுக்கு வாங்கின? நீ சொல்கிற ஃபிலாசபியில் அந்த விஷயம் ஆசை எருமின் ஆசை எருமின்னு தான் எதுக்கு? காரணம் அந்த ப்ரொஜெக்ஷன். அவர் கூட இருந்த பொண்ணுங்க ப்ரொஜெக்ட் பண்ண அந்த ப்ரொஜெக்ஷனை உள்ள வாங்கி 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 அவர் அதே மாதிரி ஆயிட்டார். அவருக்கு அந்த இறை அனுபூதி இல்லை. அந்த இறை அனுபூதி இருக்கும்போது அதை ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ண, ஐயோ தங்கம்மா வேண்டாம். அதனால தான் நாகார்ஜுனர் கிட்ட ஒருத்தர் வந்து போய் கேட்டார், ஏங்க தங்கத்தை தூக்கி போடுறீங்கன்னு கேட்டார்.
அவர் சொன்னார் அது அப்படியே பர்டனா இருக்கு அப்படின்னு. அந்த அதனால தான் மாணிக்க வாசக பெருமான் அந்த பாண்டிய நாட்டில் வாழும் பொழுது அந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா அவர் பாண்டிய நாட்டில் இருந்தபோது எப்படி இருந்தார்னு, தங்கம் வெள்ளி வைரம்லாம் போட்டு இருப்பார். அதே அவர் வந்து சிவன் அடியார் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளாக அப்படியே இருப்பார். அந்த கல் சிலை அங்கே இருக்கிறது, நீங்கள் மாணிக்க வாசகர் கட்டின கோவிலில் போனீங்கன்னா அங்கே இருக்கு. மாணிக்க வாசகரால் எடுத்துக்க முடியல அந்த இறை அனுபூதி வந்தோடனே, இதெல்லாம் வேண்டாம், ஐயோ இவ்வளோ இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை, எல்லாமே பேர்டன் சம்மா ஆயிடுச்சு. யாரு தவறு செய்தாலும் மன்னிக்க தோன்றும், புரிஞ்சுதா? அதனால அப்படியே அவங்களால எடுத்துக்க முடியல, அதை நீங்க பார்க்கலாம். ஸோ கவித்துவமும் வரல, இறை அனுபூதியும் வரல. அல்டிமேட் இன்சல்ட்டா அந்த பொண்ணுங்க யாரை பிடிக்கும், ஆம்பளைங்களை தானே பிடிக்கும். எனக்கு ஒரு பொண்ணு ஆப்போசிட்டா ஆம்பளைங்க தான் பொண்ணுங்களை பிடிச்சிருக்கோம். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணுங்க யாரோ ஒரு பொண்ணு அந்த பையனை யாரோ லவ் பண்ணியிருக்கு, அதை ப்ரொஜெக்ட் பண்ண ப்ரொஜெக்ட் பண்ண இவர் என்ன பண்ணிட்டார், அந்த பையன் பின்னாடி ஓடி போயிட்டார். அவனை நான் அவனை தாலி கட்டாத புருஷனாக வச்சிருக்கேன்னு ஏதோ அந்த பொண்ணுங்க அடிக்கிற டயலாக்காக அடித்து அவன் பயந்து போய் ஓடி போய் கேஸை போட்டிருக்கான். அதனால தான் அவர் அந்த அரெஸ்ட் பண்ணும்போது அவரை பொம்பளை செல்லுள்ள வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இல்லையா? தாம்பளையா பொம்பளையான்னு சரியாக தெரியாத பனிஷ்மெண்ட். நடுவில் என்ன பண்ணிட்டாரு, இறை அனுபூதி அப்படி இப்படின்ட்டு புடவையெல்லாம் அவரை கட்ட ஆரம்பிச்சிட்டார். யாருக்கு புடவை மேலே ஆசை இருக்கும்? ஸோ அதனால் கடவுள் கண்டிப்பாக பனிஷ் பண்ணிட்டார் நித்யானந்தாவை. அவரை சேர்த்து வச்ச எந்த சொத்தும் அனுபவிக்குமா, ஊரை விட்டு ஓடி போயிட்டார். ரெண்டாவது அந்த மண்ணாசை பொண்ணாசை புடவை ஆசையை எடுத்துன்னு வந்துட்டார். ஏன்னா எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து வெளியில் என்ன வேணால் பேசலாம், வெளில என்ன வேணால் கேட்டுக்கலாம். இன்னொன்று, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய யோகி இருந்தார். அவரை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது சட்டையை பிடிச்சிட்டாங்க. எப்படி நீ இந்த இடத்துக்கு வழியாக வருவ அப்படின்ட்டு. நான் ஒரு கூட இருந்தேன், என்ன பயங்கர கோவம் வந்துச்சு, என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அந்த ஒரு இடத்துக்கு வழியாக போனால் என்னங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து தியானம் பண்ணார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மறுநாளே அந்த ஆள் வந்து, அந்த சண்டை போட்ட ஆளுங்க வந்து சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்களே வந்து கூப்பிட்டு சொன்னாங்க. அதுதான் இறை அனுபூதி. இப்போ அந்த ஜனார்தனன் சர்மா அசிங்க அசிங்கமாக பேசுகிறாரு, இவர்கிட்ட உள்ள ஃபுல்லாக பவர் இருந்ததுன்னா என்ன, அவன் வந்து சாரி கேட்பான், சார் என்ன மன்னிச்சிருங்க, உங்களுடைய இறை அனுபூதியை நான் தவறாக புரிஞ்சுட்டேன் அப்படின்ட்டு. இவர் நித்யானந்தான்னு பேர் வச்சுருக்காரு. அந்த உண்மையான நித்யானந்தா பாம்பேயில் இருந்தார், ஒரு பெரிய மகா யோகி. அவரை யாரோ தப்பு தப்பாக பேசினவுடனே அவனுக்கு உடம்புலாம் குஷ்டம் வந்துடுச்சு. அவன் இவர்கிட்ட போய் சாரி கேட்டார், ஐயோ மன்னிச்சிருங்க, உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன் அப்படின்ட்டு. இது இன்னொன்றும் பாருங்கள், இப்போ அவருக்கு மைண்டு சேனாக இருந்ததுன்னா என்ன, அது வந்து ஒரு பப்ளிசிட்டி டிசாஸ்டர். ஜனார்தனன் சர்மா பண்ணது பர்மனன்ட் டேமேஜ், அது வந்து ஃபாரெவர் டிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீ நம்ம வந்து பூனை கண்ண முன்னா பூலோகம் இருண்டு போயிடுமா? நீ உண்மையான சாத்விக் சாதனை பண்ணியிருந்தானே என்ன பண்ணியிருப்ப, அந்த ரெண்டு பொண்ணுங்களை உட்கார வச்சுட்டு நான் இமீடியட்டாக அனுப்புகிறேன் ஜனார்தன் சர்மா, வச்சுக்கோங்கோ, இந்த பொண்ணுங்களால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு இறை அனுகிரகம் இருக்குது, அது யாராவது வச்சு எனக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ல முடியல. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ரெண்டு பொண்ணுங்களும் லக்காக பார்த்துட்டார். அதனால் அது லக்கலக்காக ஆயிடுச்சு, அது கலட்டாக ஆயிடுச்சு. உண்மையான இறை அனுபூதி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், யார் போனாலும் யார் வராட்டாலும் எனக்கு கடவுளை கும்பிட்டால் வரும்ன்றது வந்து இருப்பாங்க. அதனால்தான் அவங்களுக்கு அவ்வளோ தைரியம். அதனால்தான் மாணிக்க வாசக பெருமான்லாம் இப்போ பாண்டியனையும் அப்போஸ் பண்ணிட்டாரு. சுந்தரர்லாம் வந்து பயங்கரமாக கோவிலெலாம் திறந்தது அந்த இறை அனுபூதி. அதனால் அப்படி இல்லாமல் இப்போ யார் ஒரு நார்மல் மனுஷன் தானே லக்காக ஒருத்தனை பிடிச்சி வச்சுப்பான். உண்மையாக இருக்கிறவன் ஸ்லோகத்தை நம்புவான், உண்மையாக இருக்கிறவன் கடவுளை நம்புவான். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம். இரண்டாவதாக இப்போ சப்போஸ் அந்த பொண்ணை விட்டால் அவருக்கு அவர் உண்மையான இறை அனுபூதி இருந்தால் யார் வேணால் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இது கிடையாது. அதனால பயம். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இப்போ
ஒரு நித்யானந்தா என்ற ராஜசேகரை செக்ஷுவல் பிரடேட்டர்னு திட்டுறாங்க. கேவல கேவலமா அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. ஒரு நார்மல் மனுஷனை நம்ம போயிட்டு சொல்றோம், ஏன்பா கடன் வந்து உன்னை கேட்குறாங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டிலலாம் இந்தாப்பா அவனை ஃபஸ்ட்டு கொடுத்து அனுப்புப்பா, அவங்கிட்ட ரகலையே வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? உங்கள் ராஜசேகரன்ற நித்யானந்தா அம்மா அப்பா உயிரோடு இருந்து இந்த மாதிரி அவன் உன்னை பார்த்து செக்ஷுவல் ப்ரெடேட்டர் கோர்ட் கேஸு ஏமாத்திட்டான் டிவியில் அழறான்றது வந்து ஒரு அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பையனை பெற்றதுக்கு நான் நாண்டுகிட்டு செத்துடலான் வாங்க. கரெக்டா? அதாவது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிறக்கும் பொழுது இன்பத்தை விட தன்னுடைய மகன் சான்றோன் அப்படின்னு சொல்றது தான் அம்மா அப்பா விரும்புவாங்க அப்படின்னு தான் வள்ளுவர் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி இல்லாம கேவலகாலமா மீடியால திட்டுறாங்க. இன்னும் சூடு வரவில்லை, இன்னும் சுரணை வரவில்லையா, யாரை ஏமாற்றுவது? இதோட இன்னொரு பயங்கர பீக் என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு பசங்க இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு பசங்க இருக்காங்க, அவங்களே இப்ப நித்யா இப்ப ராஜசேகரன்ற நித்யானந்தா மாதிரி திட்டுறாங்க, கேவல காலமா திட்டுறாங்க, கோபம் வந்து அடிச்சு கொண்டுட மாட்டோம். அந்த பாலா எடுத்த படமே அந்த பையன் கிரிமினல் ஆனது, அந்த அம்மாவே விஷம் கொடுத்து கொண்டுடுவாங்க. சூர்யா அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த எந்த சூடும் இல்லாமல் எந்த சுரணையும் இல்லாமல் யார் வேணா என்ன வேணா என்னை பத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு தாழ்ந்த நிலைக்கு எப்படி போயிட்டீங்க? ஆயிரம் கைகள் மறைத்தாலும் உண்மையை மறைக்க முடியாது. அந்த இறை அனுபூதி ஏற்படும் போது சிம்பிளிசிட்டி வரும். நீங்க சும்மா சொல்லிக்கலாம், நித்யானந்த சத்சங்கம் பிராண்டிங் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம், ஆனால் உண்மையான இறை அனுபூதி இருந்தா உங்களை உலகமே வந்து கையெடுத்து கும்பிடும். இது புரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து உடனே வந்து எல்லாருடைய இந்த நெகட்டிவ் சன்னியாசிங்களை பத்தி பேசணும், ஆர்எஸ்எஸ் வந்து இது வந்து எல்லா இந்து சன்னியாசியை பத்தி பேசணும், ராங் ராங் ராங். நான் எந்த இந்து சன்னியாசியும் பத்தி பேசல, இது பாவம், இது கொடுமை. அறிவு இருக்கு, நல்ல பேச்சு திறமை இருக்கு, கடவுள் எல்லாத்தையும் கொடுத்தார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அது நாடாளு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. அதே மாதிரிதான் நித்யானந்தா தன்னுடைய லைஃபையும் என்ற ராஜசேகர் நித்யானந்தா தன்னையும் தன்னுடைய லைஃபையும் போட்டு உடைச்சிட்டார், சுக்கு நூறா உடைச்சிட்டார். யாரை ஏமாத்துறீங்க? உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க, இது தேவையா இந்த சித்திரவதை? அடுத்த ஜென்மத்தில் ஆம்பளையாவும் இல்லாமல் பொம்பளையாவும் இல்லாமல் நடுவில் பிறப்பீங்க, அவ்வளோதான். இதை வந்து சும்மா சொல்லிக்கலாம், வெளில சொல்லிக்கலாம், யார் வேணால் உங்களை டிஃபெண்ட் பண்ணலாம். தயவுசெய்து ராஜசேகர் கம்பேக், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், எங்கே ஆரம்பித்தீர்கள்? ஒரு கொலைகாரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் ஆவதற்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. உங்களை வந்து கிட்டத்தட்ட புள்ள பிடிக்கிற பூச்சாண்டி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, ஆய் குடு குடுப்பா காரம் வரான் உன்னை பிடிச்சின்னு போயிடுவான்னா. ஃபியூச்சரில் என்ன சொல்லுவாங்க, ஏ நித்யானந்தா என்ற ராஜசேகர்கிட்ட விட்டீங்கன்னா அவர் குழந்தைய அப்பீட் ஆகிடுவார். இட் இஸ் அ பப்ளிசிட்டி டிசாஸ்டர், ரிமெம்பர் தட். நான் அதே மாதிரி ரஞ்சிதா கிட்ட கேட்டுக்கிறேன், அவங்கள நான் முகப்பேரில் பார்த்துருக்கேன், அவங்க முகப்பேரில் தான் இருந்தாங்க, ஸ்கூலில் நான் நிறைய வாட்டி போகிறத பார்த்துருக்கேன், நான் ரிப்போர்ட்டராக இருந்தபோது பேன் எல்லாம் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வேக் அப், டோன்ட் லிசன் டு ஆல் தீஸ் நான்சென்ஸ், இட் இஸ் அப்சல்யூட் டிசாஸ்டர், பப்ளிசிட்டி டிசாஸ்டர். யூ வில் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா கல் எடுத்து அடிப்பாங்க ஏர்போர்ட்டில் கல், அந்த மாதிரி யூ ஹவ் டிஸ்ட்ராய்டு. ப்ளீஸ் வேக் அப். நான் உங்களுக்கு தான் சொல்ல, நான் உங்களை வந்து தப்பா ரைட்டான்னு சொல்ல வரல, யூ ஆர் எய்டிங் அண்ட் ஈவில் ஜீனியஸ், அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் சேஞ்ச். தேங்க்யூ.